ஹாய், இது உங்களுக்கான வீடியோவாக கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபாலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் வந்து எதுக்கு கொடுக்குறாங்க, இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும், அண்ட் எப்போலேருந்து ஃபாலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக கன்சீவ் ஆக முடியும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபாலிக் ஆசிட் டேப்லெட் வந்து எப்போ உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, நீங்கள் நார்மலாக ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவ் கார்ட் பார்த்துட்டீங்க, அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபாலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த ஃபாலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னா, உங்களோட வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையோட ஸ்பைனல் கார்டு அப்புறம் அவங்களோட பிரெயின் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும், ப்ளஸ் அதில் எந்த ஒரு டிஃபெக்ட் அதாவது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கிறதுக்கும் உங்கள் உடம்புல கண்டிப்பாக ஃபாலிக் ஆசிட் வந்து தேவைப்படும். ஸோ இதனால தான் அவங்க வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் கார்ட் செக் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் போகிறப்போ உங்களுக்கு அந்த டைம்லேருந்தே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர் வந்து டேப்லெட் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து என்ன நினைப்போம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறப்போவே நம்ம வந்து டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருப்போம். அது காய்ச்சலாக இருந்தாலோ இல்லை கோல்டாக இருந்தாலோ அதெல்லாம் ஓகே தான். ஆனால் இந்த ஃபாலிக் ஆசிட் வந்து உங்களுக்கு விட்டமின் டேப்லெட் தான். இது வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, அதனால் டாக்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை எடுத்துக்கணும். அதே மாதிரி டாக்டர் வந்து இது ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏத்தாப்பில் நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா உங்களோட உடம்பில் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபாலிக் ஆசிட் வந்து இருக்குது, நீங்கள் எடுத்துக்கிற உணவில் இருக்குது அப்படின்னா அதை கணக்கு பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதிலிருந்து நீங்கள் அவங்க ரெண்டு கொடுத்துருக்காங்க, நம்ம ஒன்று போட்டால் போதும் அந்த மாதிரி எதுவும் அவாய்ட் பண்ணாமல் அவங்க ரெண்டு கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு எடுத்துக்கோங்க, ஒரு நாளைக்கு ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இது வந்து உங்களுக்கும் உங்களோட பேபிக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கன்சீவ் ஆகணும், உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நீங்கள் எப்போலேருந்து இந்த ஃபாலிக் ஆசிட் எடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3 மந்த்ஸ்க்கு பிஃபோர்லேருந்தே நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கணும். இது எதுக்காக அவங்க வந்து உங்களுக்கு 3 மந்த்ஸ் முன்னாடியிலேருந்தே நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரெக்னென்சி கார்ட் செக் பண்ணி நீங்கள் பாசிட்டிவ் என்ன எப்போ கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா உங்களோட பீரியட் மிஸ் ஆகுறப்போ தான். ஸோ அப்போவே ஒரு 30 டேஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த டைம்குள்ளேயே உங்களோட பேபியோட பிரெயின் அப்புறம் ஸ்பைனல் கார்டு எல்லாமே சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெவலப் ஆக ஆகிருந்திருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியிலேருந்தே உங்கள் உடம்புல ஃபாலிக் ஆசிட் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த பேபியோட வளர்ச்சியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டிஃபெக்ட் எல்லாமே இல்லாமல் நல்ல ஹெல்த்தியான பேபியாக வளருவாங்க. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்லேருந்தே உங்களோட பாடிக்கு அவங்க வந்து இந்த ஃபாலிக் ஆசிட் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி இருந்தே அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இது வந்து நீங்களாக வாங்கி சாப்பிடலாமா அப்படின்னா வேண்டாம், டாக்டரோட அட்வைஸ் கேட்டுட்டு டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி வாங்கி சாப்பிடுங்க. இப்போ இது வந்து ஃபுட்டில் இருக்காதா, நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் எதுலேயுமே ஃபாலிக் ஆசிட் இல்லையா, டேப்லெட் தான் போடணுமா அப்படின்னு கேட்டால், ஃபுட்டில் இருக்கும் ஃபோலிக் ஆசிட் இருக்கக்கூடிய ஃபுட்டெல்லாம் இருக்குது நான் சொல்கிறேன். ஆனால் இது எதுக்கு டேப்லெட்டாக கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம டெய்லியும் இப்போ அவங்க டாக்டர் வந்து உங்களுக்கு 2 டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க, அதோட அளவு அந்த ஃபோலிக் ஆசிடோட அளவு வந்து உங்களுக்கு ஃபுட்டில் கிடைக்குமா அப்படின்னா கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா நம்ம ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து இதில் ஃபாலிக் ஆசிட் இருக்குதா இல்லை கால்சியம் இருக்குதா அப்படின்னு நம்ம சாப்பிட்றதில்ல. ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றோம், ஆனால் ஃபாலிக் ஆசிட் இவ்வளோ தான் இருக்குதா இல்லையாங்கிற மாதிரி நம்ம எதுவுமே ஐடென்டிஃபை பண்ணி எடுத்து சாப்பிட்றதில்ல. இதனால நமக்கு கம்மியாக எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஃபுட்டை எடுத்துக்கிறப்போ அதில் இருக்க ஃபாலிக் ஆசிடை. அதனால தான் அவங்க வந்து உங்களுக்கு டேப்லெட்டாக கொடுக்குறாங்க. டேப்லெட்டாக கொடுக்குறப்போ நீங்கள் அந்த 2 டேப்லெட் எடுக்கிறப்போ இல்லை 1 டேப்லெட் எடுக்கிறப்போ உங்களுக்கு தேவையான ஃபாலிக் ஆசிட் வந்து உங்களுக்கு அதிலிருந்தே கிடைக்குது. இப்போது நேச்சுரலாக உங்களுக்கு என்னென்ன ஃபுட்லலாம் உங்களுக்கான ஃபாலிக் ஆசிட் இருக்கும் அப்படின்னா, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே இருக்கும். ஆரஞ்சு, அந்த ஆரஞ்சு வந்து நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது, அதில் இருக்கும். அப்புறம் அவகேடா, மில்க் ப்ராடக்ட்டு, இந்த மாதிரி கீரை வகைகள் இதில் எல்லாமே உங்களுக்கு ஃபாலிக் ஆசிட் இருக்கும். இதை நீங்கள் எடுத்துக்கலாம், டெய்லியும் எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்துக்கிறப்போ இதில் இவ்வளோ அளவு தான் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா, ஒவ்வொன்றையும் நம்ம கூகுள் பண்ணி பார்க்குறதில்ல. அதனால தான் அவங்க டேப்லெட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக டேப்லெட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டேப்லெட்டை மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க உங்களோட இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் ப்ரெக்னென்சியில். அதே மாதிரி நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி போய் ஒரு
ப்ராப்பராக நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா ஒரு டாக்டர்கிட்ட அட்வைஸ் கேட்பீங்க. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அவங்க வந்து உங்களுக்கு ஏர்லி ஸ்டேஜ்லேயே கொடுக்குறாங்க, இந்த மந்த்லேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விட்டமின் டேப்லெட் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நார்மலாகவே லேடிஸ்க்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறது, அதே மாதிரி பீட்டோல் கம்மியாக இருக்கிறது, ஃபாலிக் ஆசிட் கம்மியாக இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறனால ப்ரெக்னென்சி கொஞ்சம் டிலே ஆகலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அவங்க கொடுக்குற மாதிரியான டேப்லெட்ஸோ இல்லை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற டேப்லெட்டோ நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.